السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. الحمد لله. நோன்பை பற்றி உண்டான மசாயில்களை பற்றி படித்து கொண்டு வருகின்றோம். அதில் நாங்கள் தொடர்ந்து பல மசாயில்கள் சட்டத்திட்டங்களை படித்து கொண்டு வந்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்தில் நாங்கள் படிக்கிருப்பது மிக முக்கியமான ரமதானின் மாத்திரமல்ல, ஏனைய காலங்களில் செய்யப்பட வேண்டிய, ரமதானில் மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு அமல்தான் இஃத்திகாப் என்று சொல்கிறது. இந்த இஃத்திகாபை பற்றி உண்டான மசாயில்களை சட்டத்திட்டங்களை தான் இன்றைய பாடத்தில் நாங்கள் இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து ஒரு பாடங்களில் படிக்க இருக்கின்றோம். இந்த இஃத்திகாபை பொறுத்த வகையில் இது இந்த உம்மத்துக்கு மட்டும் ஒரு ஹாஸான அமல் கிடையாது. எங்களுக்கு தெரியும், இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸான பல ஏராளமான அமல்கள் இருக்கிறது. இது இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸாக இருக்கும், ஏனைய உம்மத்துகளுக்கு அந்த அமல் அவர்களுக்கு இருந்திருக்காது. அதில் பல அமல்கள் இருக்கிறது, அதில் சில உதாரணங்கள் எங்களுக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதில் ஒரு அமல் தான் ஜம்உ கஸ்ரத்துடைய தொழுகை, சேர்த்து தொழுகிறது, சுருக்கி தொழுகிறது என்ற இந்த அமைப்பு ஏனைய உம்மத்துகளுக்கு இருக்கவில்லை. இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸானதாக இருந்திருக்கிறது. அதே போன்றுதான் சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை என்பது இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸான தொழுகையாக இருந்திருக்கதே தவிர ஏனைய உம்மத்துகளுக்கு இருந்திருக்கவில்லை. அதே போல தான் இஸ்திஸ்காவுடைய தொழுகை என்ற சொல்லக்கூடிய மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, இதுவும் இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸான ஒரு தொழுகை, ஹாஸான ஒரு அமல். அதான் நிக்காமத்தை பொறுத்த வகையிலும், தொழுகைக்காவின்றி சொல்லப்படக்கூடிய அதான் நிக்காமத்தை பொறுத்த வகையிலும் இதுவும் இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸான ஒரு அமலாக இருக்கிறது. இதே போல் எத்தனையோ அமல்கள் இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாஸான அமல்கள் இருக்குது. ஆனாலும் இந்த இஃத்திகாஃபை பொறுத்த வகையில் இந்த இஃத்திகாஃப் இந்த உம்மத்துக்கு மட்டும் ஒரு ஹாஸான அமல் கிடையாது. மாற்றமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய காலத்திலிருந்து இந்த அமல் செய்யப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. ஆக மிக ஒரு முக்கியமான ஒரு அமல் இந்த இஃத்திகாஃபை பொறுத்த வகையில் ஃபுகஹாக்கள் இதனுடைய சட்டத்தை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் இஃத்திகாஃப் சுன்னா முவக்கதா என்ற சட்டத்துக்குள்ளால் உள்ளடக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒவ்வொரு அமலுக்கும் சட்டம், ஒரு சட்டம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக ஜமாத் தொழுகையை எடுத்து பார்த்தால் இதனுடைய சட்டம் என்பது ஃபரது கிஃபாயா என்பது தான், ஃபரது கிஃபாயா என்பது தான் ஜமாத் தொழுகையுடைய சட்டம், அதனுடைய ஃபத்வாவாக இருக்கிறது. இஃத்திகாஃபை பொறுத்த வகையில் எங்களோட ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், இந்த இஃத்திகாஃப் சுன்னா முவக்கதா, மிக மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த இஃத்திகாஃப் என்ற சுன்னத்துக்கு ஒரு காலம் நேரம் இருக்குதா என்று கேட்டால் ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, இல்லை, இது வேண்டிய ஒரு காலத்தில், வேண்டிய ஒரு மாதத்தில், வேண்டிய ஒரு நேரத்தில் இஃத்திகாஃபுடைய சுன்னத்தை நிறைவேற்றலாம். ஆனாலும் ரமதானை பொறுத்த வகையில் ரமதானில் முழுமையாக இஃத்திகாஃப் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். ஒருவருக்கு ரமலான் முழுக்க இஃத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஏலாட்டி கடைசி பத்திலேயாவது இஃத்திகாஃப் இருக்கிறது ஆக்கதான சுன்னத், மிக மிக கட்டியான, மிக மிக முக்கியமான சுன்னத் என்று விளங்கப்படுத்துகிறார்கள். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள், கடைசி பத்தியில் ஏன் இஃத்திகாஃப் இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான காரணம்தான், கடைசி பத்தில்தான் லைலத்துல் கதருடைய இரவு மிக ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதனால் அந்த ரமதானுடைய இறுதி பத்தில் இஃத்திகாஃப் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக, வலியுறுத்தப்படக்கூடிய சுன்னத்தாக ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். லைலத்துல் கதருடைய இரவு எப்போ என்ற விஷயத்தில் மிக உறுதியான கருத்து என்னது, அது கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் இருக்கும் என்பதுதான் நூற்றுக்கு நூறு உறுதியான சந்தேகமற்ற கருத்தாக இருக்கும். ஆனாலும் எங்களோட ஃபுகஹாக்கள், சில ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போ வரலாம் என்ற விஷயத்தில். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு அது புற 21, அந்த புற 21 இரவு தான் லைலத்துல் கதிர் என்று கதிருடைய இரவாகும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இதை போன்றுதான் அவர்களை தொட்டு இன்னொரு கவுல் ரிவாயஸ் செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிப்பு வந்திருக்குது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புற 23, அதுவும்
லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்று அவர்கள் தொட்டும் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக புற 21 புற 23 அறிவிக்கப்பட்டிருக்குது. இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே போன்றுதான் புற 27 என்று சொல்கிறது லைலத்துல் கத்ர் இரவு. இது புற 27 உடைய இரவு தான் என்று சொல்வதற்கு மிக பலமான ஆதாரங்களும் இருக்கிறது. அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சலஃபு சாலிஹிங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அது சஹாபாக்களை தொட்டும் இன்று வரையில் 27வது இரவு ரமலான் 27வது இரவு இது லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆதரவிக்கப்படுவதற்கு மிக தகுதியான இரவாக அவர்கள் ஹயாத்தாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இலங்கையை நாட்டை பொறுத்த வகையிலும் 27 அன்று இரவை ஹயாத்தாக்கக்கூடிய லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று ஆதரவு வைத்து ஹயாத்தாக்கக்கூடிய இரவாக இந்த 27 இருக்கிறது. இதில் இமாம் அதாவது சஹாபி உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு சொன்ன செய்தி சஹி முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்குது. அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், புற 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஆதாரம். ஒரு சஹாபி தன்னிச்சையப்படி ஒன்றை சொல்ல மாட்டார். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் சஹாபாக்கள். தன்னுடைய சொந்த கருத்துக்களை, உறுதியில்லாத கருத்துக்களை சத்தியமிட்டு சொல்லாமல் இருப்பது சஹாபாக்களுடைய தன்மையாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படை இவர்கள் சத்தியமிட்டு புற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, பல சஹாபாக்கள் இந்த கருத்தை ஆதரித்து இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எங்களது முன்னோர்கள் 27ஆம் தினத்தை மிக விசேடமாக அமளி மூலமாக ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு விதத்தான ஒரு வழிகேடான செயல் அல்ல. நாங்கள் ஒரு புத்தி ரீதியாக யோசித்து பார்த்தாலும் எங்களுக்கு விளங்கும். எங்களோட இந்த இஸ்லாமிய உம்மத்து ரமலான் மாதம் வந்தால் ஏதோ கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் உஜாராக அமல் செய்வாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மங்கி மறந்து பெய்த்துருவார்கள். அந்த அமல்கள் எல்லாம் மங்கி பெய்த்துரும். அது கடைசி பத்துகளையும் தான் இந்த ஒரு மூடலான ஒரு அமைப்பில் தான் அமல்கள் நடந்து கொண்டு இருக்கும். எங்களோட முன்னோர்கள் இந்த 27ஆவது ஒரு குறிப்பாக்கி அந்த இரவை ஹயாத்தாக்கோனும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் மிக கூடியாக இருக்குது என்று அவர்கள் கண்டு இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய இந்த வழிமுறையை கொண்டு வராமல் விட்டால் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் கையை வைத்து பார்த்தால் எங்களுக்கு சொல்லலாம், எங்களுடைய இரவுகள் அந்த 27 இரவும் ஏனைய இரவுகள் கழிந்ததை போல தான் கழிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் போகிற 21 கழிச்சிட்டோம். நாங்கள் அந்த இரவை சரியான முறையில் ஹயாத்தாக்கணும் என்று கேட்டால் இல்லை. புற 23 கழிச்சிருக்கிறோம். இதனையும் நாங்கள் சரியான முறையில் கழித்ததாக இல்லை. அதே போல தான் புற 25 இதுவும் நாங்கள் சரியான முறையில் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களோட அநேகமானவர்கள் செய்ய மாட்டார்கள். இதே போல தான் 27 கழிஞ்சிருக்கும். எங்களோட முன்னோர்கள் சில நலவுகளை கருதி இந்த 27 சில ஆதாரங்களை வைத்து லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று மிக உறுதியான செய்திகளை அவர்கள் சேகரித்து 27 இருக்கும் என்று சொல்லி அன்றைய நாளை ஹயாத்தாக்கக்கூடிய அமலை கொண்டு வந்திருப்பது அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த, எங்களோட முன்னோர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உதவியாக, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை தவிர இது ஒரு வழிகேடான ஒரு பிதஅத் இல்லை என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இஃத்திகாஃபோட சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.